கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சத்துருவினால் கண்டறிய முடியாதபடி இருக்கிற ஒரே பாஷை அந்நிய பாஷை. சத்துருவினால் தடை பண்ண முடியாத ஒரே ஜபம் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் பண்ணும் பொழுது சத்துருவினால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட ஆவியானவருடைய அந்நிய பாஷையின் ஜபம், மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட ஆவியானவரின் அந்நிய பாஷை ஜபம். இந்த நாளிலும் இன்னும் பதில் வரவில்லை என்று சொல்லி தாமதித்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரே பாஷை ஆவியானவருடைய அந்நிய பாஷை ஜபம். ரோமர் 8:26 சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவரை சார்ந்து ஆவியானவரே எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், ஏக்கங்கள், உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவரை துதித்து ஆவியானவரை மகிமைப்படுத்தி உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஆவியானவருடைய கரத்தில் உங்கள் விண்ணப்பங்களை அந்நிய பாஷையில் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிற தேவன். ஆவியானவருக்கு தெரியும் தேவனுடைய சுத்தத்தின்படி பரிசுத்தவான்கள் வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிற ஆவியானவர் உங்க ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொண்டு வருவார். எல்லா தடைப்பட்ட காரியங்கள் ஜெயமாய் முடியும். விசுவாசியுங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.